ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நான் இன்றைக்கி அந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தரத்தின் தரையும் தான். ஐயோ ஐநா குளதே தரத்தின் தரமான வெறித்தனமான வேற மாதிரி கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வேற மாதிரி கண்டென்ட், என்னடா கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சிசியோட ஃபுல் டுட்டோரியல். மோஸ்ட்டாக யாருமே அது கவரே பண்ணிக்க மாட்டாங்க இந்த டாப்பிக்கை, ஆனால் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் ஓகேவா. அதனால் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ கண்டிப்பாக வந்து வெறித்தனமாக வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க நினச்சேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் போட்டு அவ்வளோவா பாப்புலரான இந்த சேனல் ஃப்ரீ ஃபயரில் வந்து கிடையாது, ஃப்ரீ ஃபயர்லேயும் கிடையாது. அப்படியே பாப்புலரானா 50K 60K தான், அதுக்கு மேலே 100K ஆயிடுச்சு. ரொம்ப பாப்புலரானா யாருமே கிடையாது. அதனால் நான் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா பார்ப்பீங்களான்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன ஏதுன்னு நீங்கள் தான் சொல்லி விடணும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சிசியை பற்றி என்னன்னே தெரியாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஏதுன்னு அக்குவேர் ஆணிவேரா பிசிசியை பற்றி தெரிஞ்சுட்டு போயிடலாம். நிறைய பேர் இது கேட்குறது என்னென்னா, ப்ரோ தம்ப்நெயில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி அச்சடி குவாலிட்டியில் எப்படி பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சிசி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசி தான் நீங்கள் ஒரே ஆப்பில் ஸ்விட்ச் பண்ணி இப்போ வந்து பிக்சல் ஆப் பிக்சல் ஆர்ட்னு மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு ஒரே ஆப்பில் வந்து பண்ணுறது வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். அதனால தான் சொல்கிறேன் பிஎஸ்சிசியோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ பின் பண்ணி விட்றேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்ல போய்ட்டு பிஎஸ்சிசின்னு போட்டாலே நிறைய வரும் டவுன்லோட் லிங்க். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஃபோட்டோ லைப்ரரின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் பண்ணணும்னா பண்ணலாம். சப்போஸ் அப்படி கிடையாதுனா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா பிளாங்க் டாக்குமெண்ட், இதை கொடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேஷியோ வந்து வித்து வந்து நீங்கள் எப்போவுமே 1920 அப்படி 19:20 அது வச்சுட்டு 180 வச்சுட்டீங்கன்னா இதை வந்து தம்ப்நெயில் கூடிய ஒரு ரேஷியோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி ஃபில் ஆகலனாலும் ஃபஸ்ட்டு கீழேயும் நீங்கள் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்கன்னா இப்படி மாதிரி ஒரு எம்டி லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயிலுக்குரிய பேக்ரவுண்ட் என்ன வைக்க போகிறீங்களோ அதை வந்து இப்போ ஃபோட்டோ லேயரில் போயிட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து நான் ஒரு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எம்டி லேயர் இன்னொன்று கிரியேட் ஆகும் உங்களுக்கு. எம்டி லேயர்னா என்னதுன்னா அந்த லேயரில் ஒன்றுமே இருக்காது, நார்மலான ஒரு லேயர். இதே மாதிரி டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். இப்படி போட்டாலும் இங்கே கீழே உள்ள லேயர் எதில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து ஆகும். இதான் மேட்டர். இந்த ப்ளஸ் ஐகானில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோ லைப்ரரி கொடுத்து இப்போ வந்து நார்மலாக இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து 1:1 பேக்ரவுண்ட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிற லேயர் ஆப்ஷன் தொட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ லைப்ரரி இப்படியே வந்து நீங்கள் எத்தனை பேக்ரவுண்டை வேணாலும் உள்ளே வந்து திணிச்சிக்கிட்டே இருக்கலாம். திணிச்சிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சிசி பிக்சல் ஆப்னு ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து தம்ப்நெயில் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து தம்ப்நெயில் வந்து வெறியாக வந்து குவாலிட்டி அடி ஆகும். அதனால வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஒரே ஆப்பில் வந்து நீங்கள் இதில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பிக்சல் ஆப்லனா பிளெண்டிங் மோடு இருக்காது, பட் இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடு ஓவர்லே லீனியர் டாட் அப்புறம் வந்து ஸ்க்ரீனு லைட்டன் அப்புறம் வந்து மல்டிப்ளே அடுத்து வந்து டார்க்கன் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 7-8 இது கிடக்கும் நிறைய. அதை வந்து நீங்கள் ஓவனா உங்களுக்கு எந்த தமிழ்நிலைக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம ஒபாசிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா ஒபிசிட்டி வந்து கம்மி பண்ணி என்ன பண்ணணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் வந்து பிளெண்டிங் மோடு இருக்காது, அதே மாதிரி பிக்சாட்டில் வந்து டெக்ஸ்ட் இது வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து இது ரெண்டுமே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் மாதிரி லேயரை தொட்டு இல்லை மெல்ச் டவுன் பண்ணிங்கன்னா மேலே உள்ள லேயர் வந்து கீழே உள்ள லேயரோட வந்துடும். மேலே அந்த ஆரமாக தொட்டிங்கன்னா இங்கே பழசாக பண்ணது எதுவோ அது வந்துடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மேட்சிங் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டாப்க்கு முன்னாலே ஒயிட் டாப்க்கு முன்னால் ஆக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கலர் சேஞ்சை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு மாறும், அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஓரத்தில் உள்ள டூல்ஸ் ஐக்கான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி பொறுமையாக பாருங்கள். இது பாருங்கன்னா இந்த டூல்ஸ் ஐக்கான் அந்த சர்க்கிளை தொட்டு இப்படி நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படி கிளியர் கொடுத்தீங்கன்னா அதில் உள்ளது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போயிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் தம்ப்நெயிலில் ஏதோ தேவையில்லாமல் இருக்குன்னா அது மாதிரி இந்த சர்க்கிள் ஐக்கான் அப்புறம் இது எல்லாமே வந்து மார்க்கிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சர்க்கிள் அது மாதிரி இது எல்லாமே வந்து மார்க்கிங் டூல்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதை ஒன்று மார்க் பண்ணி லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைப்பட்டதை மார்க் பண்ணி நீங்கள் வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக தான் இந்த ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. எதுக்குன்னா சப்போஸ் வந்து இந்த உள்ள டாப் உள்ள உள்ள இந்த ஒரு மண்டை மட்டும் நமக்கு வேண்டாமல் அப்படின்னா என்ன பண்ணணும், இதே மாதிரி கட் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும். சப்போஸ் இது வந்து வேறொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அந்த லேயர் ஆப்ஷனை தொட்டு லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வேற ஒரு ஆப்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் வேண்டா டூல் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் தம்ப்நெயிலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இது அதை வந்து டூப்ளிகேட் பண்ண விரும்புவீங்க, சின்ன ஒரு இடம் தான் அதை வந்து டூப்ளிகேட் பண்ண விரும்புவீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 மினிட் நான் ஒன்றா உங்களுக்கு
ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் தான் அதே நான் என்ன இதில் பண்ணனோ அதே ஸ்பீடில் தான் உங்களுக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், பேக்ரவுண்டை கிடைக்க மாட்டேதுறா மாப்பிள. பேக்ரவுண்டு மோஸ்ட்டாக வந்து என்ட்ட எல்லான்னு கேட்குறேன்னா ப்ரோ நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன எப்படி ப்ரோ பண்ணுறீங்க, பேக்ரவுண்டோட பேக் போடுங்கன்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் பேக்னால் கிடையாதுங்க, அது வந்து நம்மளாக யூஸ் பண்ணுறது தான். பேக்ரவுண்டுன்றது நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணுறது தான், அது வந்து யாரோ பண்ணினா நமக்கு கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு பண்ணுறது தான் பேக்ரவுண்டுன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஃபயரோட பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு ஆளை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவைப்படும்னா அந்த மேஜிக் வேண்டா டூல் பக்கத்தில் குவிக் செலெக்ஷன் ஒரு டூல் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து அது மேலே லைட் லைட்டாக அப்படியே உங்கள் நான் வந்து மவுஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அழகாக நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டனால நிறைய ஒரு கவர் ஏரியா வந்து அதை சூஸ் பண்ணும். சின்னதாக வச்சுட்டிங்கன்னா சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், அப்படி கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கட் பண்ணுற ஐக்கான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல ப்ரெஷ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு எம்டி லேயர் மேலே க்ரியேட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கலரை வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து தேவைப்பட்ட இடத்துல இது மாதிரி ப்ளூ ஷேடை வந்து இந்த ஒரு டாப் கிரிமினலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் லீனியர் ஆட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எஃபெக்ட்ஸில் போயிட்டு கிளேசியர் எம்ப்ளூ கொடுங்க. இதே மாதிரி எஃபெக்ட்ஸ்னால் என்னதுரா அப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு சில பல டூல்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் டூல்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரேஸ் ஐக்கான எதுக்குன்னா சப்போஸ் வந்து இந்த ஒரு டாப் கிரிமினலில் சில விஷயங்கள் இப்போ வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டில் இதெல்லாம் தேவையில்லைனா சப்போஸ் இதை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா அண்டோ டூல் கொடுத்து திரும்பியும் எரேஸ் பண்ணதை எடுத்து பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல அந்த ஒரு கலருக்கான ஷேடு வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த பிஎஸ்சிஸ்ன்றதே ப்ரொஃபஷனலாம் ஒரு தமிழ் பிசியில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஓரளவுக்கு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டூல் இருக்கும், ப்ளூர் டூலு. இப்போ வந்து ப்ளூர் டூலுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்தெந்த இடத்துல ப்ளூர் பண்ணணுமோ அந்த இடத்துலனா நீங்கள் வந்து ப்ளூர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.9 தான் ப்ளூர் வச்சுருக்கேன், கூட வச்சிங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ப்ளூர் ஆகும். அதுக்கப்புறம் மேலே உள்ளதுனா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மேலே உள்ளது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம வந்து டூல்ஸு லேயர்ஸு ஓவர்லே எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான், இந்த ஒரு டாப் மேலே வந்து கட் ஆயிரும். மேலே உள்ள லேயரில் விட்டு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி மெர்ஜிடு சவ் பாயிண்டர்னா என்ன, சவ் பாயிண்டர்னா இதே மாதிரி இப்போ வந்து நான் மவுஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சப்போஸ் உங்கள் மவுஸ் இல்லை அப்படின்னா இந்த சவ் பாயிண்டர் வச்சு அழகாக நீங்கள் வந்து உங்கள் கை பார்த்தீங்கன்னா கட்டை விரல் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க மொபைலில், அப்போவே உங்களுக்கு பாதி மறைச்சிரும். அதுக்காக தான் சோ பாயிண்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். வேணாம்னா நீங்கள் ஹைட் பண்ணி விட்டுக்கலாம். ஹைட் பண்ணி விட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா செலக்ட் பிக்சல்ஸ் இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளியர், இந்த கிளியர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து வேணாம்னு சொல்லும்போது அது கிளியர் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டூலில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். டெம்பரேச்சரு கா சேச்சுரேஷன் இந்த டாப் கிரிமினலுக்கு ஃபுல்லாக வைக்க என்ன ஃபுல்லாக வைங்க வேணும்னா அது உங்கள் இஷ்டம், அதை அவங்கவுங்க விருப்பம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டு இதை பற்றி கிளேசியன் ப்ளூ டேரக்ஷன் ப்ளூ ஷார்பன் க்ளோ, இந்த க்ளோ கொடுத்தீங்கன்னா என்னாகுனா இந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கலர் வரும் க்ளோ மாதிரி, அதுவும் நல்லா தான் இருக்கும். வேணும் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ராப்ஸ் இடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோல வீடியோலேயே இந்த தம்ப்நெயில் எடிட் லைட் தம்ப்நெயில் எடிட்டிங்லேயே இது யூஸ் பண்ணியிருந்தேன். இது எதுனா ஆங்கிள், எந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் வரணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளூரை வந்து சுத்தமாக நீங்கள் வைக்கிற ஒரு 13 வச்சுட்டு இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த டாப் கிரிமினலுக்கு பின்னாடி லைட்டாக ஒரு ஷேடோ வரும். அந்த ஷேடோனால அது உண்மைன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறதுக்கு அது வந்து ரியலிஸ்டிக்காக காமிக்கும். அவ்வளோதான். இந்த லைட்டிங் டூல் வச்சு ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த தம்ப்நெயிலையும் இது வந்து ஹைலைட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த டாப் கிரிமினலோட முகம் மட்டுமே வெறித்தனமாக இருக்குது. இதே மாதிரி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸ்டைலிஷு ஹாஃப் டோன் பேட்டர்னு இதே மாதிரி ஹாஃப் டோன் பேட்டர்னும் இருக்கும், அதுவும் ஒரு விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ அது இதுன்னு ஏகப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப் இமேஜ் இமேஜ் சைஸ்னால் நீங்கள் என்ன குவாலிட்டியில் வந்து நீங்கள் இமேஜ் சைஸை வச்சுருக்கீங்களோ அதை காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் யூஸ் பண்ணிங்கன்னா தம்ப்நெயில் சப்போர்ட் திரும்பணும்னா திரும்பிக்கலாம், தேவையில்லாது. ஆனால் நானும் யூஸே பண்ணதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃப்ளாரு, இதை வந்து ஒரு இந்த லைட்டிங் எஃபெக்ட் நான் சொல்லுவீங்க தெரியுமா, அதே மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்னா இப்படி தான் பண்ணுறது. இது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அதை லீனியர் டாட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அப்படி மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னா வேஸ்ட்டு, அது ஒன்றுமே யூஸ் பண்ண போகிறது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து பிக்சார்ட் மாதிரி நீங்கள் கையை வச்சோன்னா இதை வந்து நகர்த்த முடியாது. ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற அந்த பட்டனை அமைக்கி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்தையுமே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஒரு கலரை கொடுத்து நான் பின்னாடி கிளேசியம் ப்ளூ கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் டூப்ளிகேட் பண்ணி நான் மொழியே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பேசிக்கில் போய்ட்டு கிளேசியம் ப்ளூ கொடுத்தீங்கன்னா அப்படி இதாகும்.
இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த ரோஸ் கலர் வந்து வேஸ்ட்டு, நல்லா இல்லை. அதனால் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும். சப்போஸ் நமக்கு எதாவது கொடுக்குறாங்க நேரம் இல்லை, அதனால் வந்து அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிரேடியன் பார்த்துக்கலாம். இதே மாதிரி கிரேடியன் பேக் போட சொன்னீங்க, கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த வீடியோக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேடியன் பேக் வந்து அடுத்த வீடியோ போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடுன்ற ஆப்ஷனே பண்ணி என்ன பண்ணலாமா, டிராப் துணியோட எஜ் கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம், அந்த ஃபேடுன்ற ஆப்ஷனை சொல்லிட்டு கரெக்டாக வந்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஆயிரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சிசியோட எல்லா டூலையுமே வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொன்று தடவை 0.5x ஸ்பீடில் வச்சு கூட பாருங்கள் என்னென்ன டூல் எங்கெங்கே கிளிக் பண்ணால் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.